Hi friends, welcome to JJ Bujima Tailoring. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா பாபின் எப்படி சுத்துறது அப்படினு பார்க்க போறோம். பாபின் சுத்துறதுக்கு பாபின் வின்டர் இல்ல ஊசி, ரீஃபில், சின்ன சைஸ் நீடில் இந்த மாதிரி நிறைய அதாவது பாபின் உள்ள இந்த பாபின் ஹோல்க்குள்ள போற மாதிரி எதுவா இருந்தாலும் நம்ம அதை வச்சு சுத்தலாம். இன்னைக்கு எப்படி எப்படி சுத்தலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நூலை எடுத்து பாபின் ஸ்பூலில் வந்து மாட்டிடணும். மாட்டிட்டு ஒரு த்ரெட்டை மட்டும் இழுத்து பாபினை அந்த நூலை வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதை வந்து ஆப்போசிட் சைடாக சுற்றணும். சுற்றிட்டு பாபின் அப்படியே நம்ம பக்கம் திருப்பணும். இந்த நூல் வந்து இப்போ நம்மளை பார்க்க இருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் இப்போ மிஷினில் எப்படி சுற்றுறதுன்னு காட்டுறேன். ஆனால் என் மிஷினில் வந்து அது ரிப்பேராக இருக்குது, ஸோ நான் அதில் சுற்ற மாட்டேன் எப்போவுமே. இருந்தாலும் உங்களுக்கு அது எப்படி வச்சு சுற்றணுன்றத காட்டுறேன். இந்த பாபின் வின்டர் இருக்கு இல்லையா, அந்த லாக்கை தூக்கிட்டு இந்த பாபினை அதில் மாட்டி அந்த லாக்கை வந்து பாபின் மேலே வச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த நூலை வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பெடல் பண்ணணும். மிஷினை வந்து சுற்றிக்கிட்டு இப்படி பெடல் பண்ணிக்கிட்டு இந்த புஷ்ன்னு எழுதியிருக்கோம், அதை வந்து புஷ் பண்ணணும். நான் கொஞ்சம் கீழே வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். என் மிஷினை ரிப்பேருன்றதுனால அது சுற்றாது. இது ஒரு மெத்தடு. இதையே நம்ம வந்து சுற்றணும்னா இன்னொன்று, இங்கே ஒரு குட்டி லாக் இருக்குது தெரியுதா, இதுலேயும் நம்ம அந்த நூலை வந்து மாட்டி வச்சுக்கிட்டு அதே மெத்தட் மறுபடியும் இப்படி சுற்றுறப்போ இது வந்து சுற்றும். இந்த நூல் வந்து இதுக்குள்ளே போய் இந்த இதில் பாபினில் வரும், அவ்வளோதான். இது மிஷினில் சுற்றுற ரெண்டு டைப். இப்போ பாபின் வின்டரில் எப்படி மாட்டணுன்றத சொல்கிறேன். டைட்டாக மாட்டணும். மாட்டிட்டு இந்த நூல் வந்து நம்மளை பார்க்க இருக்கணும், ஓகேங்களா? நூல் வந்து நம்மளை பார்க்க இருக்கணும். நூல் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். பாபின் வின்டரும் நம்ம சைடு வந்துடணும். இதை இந்த நூலை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிடணும். பாபின் வின்டரில் ரைட் ஹேண்டை பிடிச்சிக்கணும். அதுக்கு பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு பெடல் பண்ணணும். மிஷினை வந்து பெடல் பண்ணிக்கிட்டு இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கு இல்லையா, இதை இந்த இடத்துல வைக்கணும். வச்சுக்கிட்டு நூல் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு மெதுவாக மெதுவாக அப்படியே சுற்றணும். தெரியுதா உங்களுக்கு? இதே பண்ணணும். இப்போ நான் சுற்றியிருக்கேன் கொஞ்சம். இதுக்கப்புறம் ஊசியில் எப்படி சுத்தணுன்றத காட்டு. ஊசி எடுத்து இந்த ஹோல்குள்ளே, தெரியுதா, இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு இப்போ இந்த பாபினை இதில் வச்சு சுத்தணும். இப்போ இதில் கொஞ்சம் சுற்றியாச்சு. அடுத்து வந்து ரீஃபில் எப்படி சுத்தணுன்றத காட்டுறேன். இப்போது பாபினை எப்படி மாற்றோன்னு பார்க்க போகிறேன். பாபின் வந்து இந்த இருக்கு இல்லையா, தெரியுதா? ஆ, இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி தெரியுதா, அதுக்குள்ள முதல்ல பாபினை உள்ளே வந்து மாட்டிட்டு அந்த நூலை அப்படியே அந்த ஓட்டை தெரியுதா, நூலை அந்த ஒருவழியாக கொண்டு வந்து அப்படியே நம்ம இப்படி திருப்பணுன்னா இந்த நூல் வந்து இந்த பெரிய ஹோல்கிட்ட வந்துடும். வந்துட்டு இதை அப்படியே பாபினை வந்து இப்படி பிடிச்சிக்கணும் நேராக, அதாவது இந்த ஷார்ப்பாக இருக்க பகுதி வந்து மேலே இருக்கணும், ஓகேங்களா? இப்போது மிஷினுக்கு கீழே கையை வெளில விட்டு இங்கே பாருங்கள், இந்த நீ ஷார்ப்பாக இருக்கிறது மேலே தான் இருக்கணும். வச்சோடனே ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அப்படி பண்ணி காட்டுறேன். ஆ, ஒரு சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னா அந்த மிஷினை கரெக்டாக மாட்டியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் பாபினில் போடுறப்போ நூல் வந்து கொஞ்சம் நிறையா தெரியுதா, பாபின்லேருந்து நூல் வர்றது கொஞ்சம் நிறையா இருக்கணும்.
அப்போது அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நெக்ஸ்ட் கிளாஸில் நூல் எப்படி மாட்டிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.